ராதே ராதே, இன்னைக்கு நம்ம வந்து கடலப்பருப்புல சோயா உருண்டை எப்படி பண்றதுன்னு பார்க்க போறோம். நம்ம குழி பணியார கல்லில் வந்து சோயா உருண்டை பண்ண போறோம். எப்படி பண்ணலாம்னு பார்க்கலாம். நான் இதால 1.5 கிளாஸ் வந்து கடலப்பருப்பு வேக வச்சு வச்சிருக்கிறேன். இதுல வந்து 1 கிளாஸ் கொஞ்சம் கூடுதலா ஒரு வெல்லம் நுணுக்கி வச்சிருக்கிறேன். நான் இதமாரி பொடி பண்ணி வச்சிருக்கேன். ஏலக்காய் 5 ஏலக்காய் வந்து நுணுக்கி வச்சிருக்கிறேன். தேங்காய் திருவி வச்சிருக்கிறேன். ஒரு மூலிகை, நல்ல பெரிய மூலிகை, ஒரு மூலி திருவி வச்சிருக்கிறேன். அந்த இட்லி மாவு கொஞ்சம் அள்ளி வச்சிருக்கிறேன். அப்படியே இப்போ அரைச்ச மாவு தான் இட்லி மாவு, அதை அள்ளி வச்சிருக்கேன். நான் மைதாவில் பண்ண போகிறது இல்லை, இட்லி மாவில் தான் நான் பண்ண போகிறேன். வாங்க பார்க்கலாம் எப்படி பண்ணலான்னு. வானல் வச்சு ஆன் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம பண்ண போகிறது வந்து முதல் நாளே கூட நம்ம பண்ணி வச்சிடலாம். இதாகாது, வளவலன்னு போகாது. நம்ம இதை பண்ணி வச்சுட்டு நம்ம கொஞ்ச நேரம் 2 நாள் கழித்து கூட நம்ம வேறு எதனா ரொட்டி கூட போட்டு கொடுக்கலாம். குழந்தைங்களுக்கு ஸ்வீட் ரொட்டி மாதிரி போட்டு கொடுக்கலாம். நம்ம டிஃபன் கூட கொடுத்து அனுப்பலாம். இது கொஞ்சம் நம்மள்கிட்ட தேங்காயெலாம் இருந்துச்சுன்னா நம்ம இதேமாரி செஞ்சு ஃப்ரிட்ஜில் வச்சுக்கிட்டோம்னா குழந்தைங்களுக்கு சாயங்கால நேரத்தில் வந்தீங்கன்னா சப்பாத்தி மாவு பிசைஞ்சு வச்சுருந்தோம்னா நைட்டுக்கு அதை அதுலேயே ஒரு ரொட்டி போட்டு கொடுத்தோன்னா வந்து சாப்பிடுங்க. விளாண்டு வர நேரத்துக்கு அதுங்களுக்கு ஒன்று கொடுத்தோம்னா இந்த போலி மைதா மாவில் பண்ணுறோம் இல்லையா, அதுக்கு பதில் நம்ம இதை கொடுக்கலாம். நம்மள்கிட்ட தேங்காய் நிறையா இருக்கிறப்ப அதுமாரி எதனா கொஞ்சம் நம்ம செஞ்சு வச்சுட்டு குழந்தைங்க கொடுக்கலாம். ஒரு கொஞ்சோண்டு எண்ணெய் ஊற்றிக்கிட்டேன் நான் தேங்காய் வதக்கிறதுக்கு. எண்ணெய் சூடாகட்டும், சூடானா இந்த தேங்காய் கொட்டிக்கலாம். நம்ம கொட்டி இதை கொஞ்சம் வதங்கிக்கலாம். அந்த ஈரப்பதம் இல்லாத, ஏன்னா நம்ம வச்சிருந்து செய்ய போகிறோம் இல்லையா, அதனால் அந்த ஈரப்பதம் இல்லாத அளவுக்கு நம்ம கொஞ்சம் வந்து லைட்டாக வதக்கிக்கலாம். கடலப்பருப்பு நான் 3 விசில் ஊற வச்சிருந்து நான் 3 விசில் விட்டு வச்சுருக்கேன். அது நல்லா நல்லா இதுமாரி பாருங்கள், நல்லா பூக்க வெந்திருக்கு. இதை நம்ம வந்து இது மத்தால போட்டு நசுக்கினாலும் சரி, இல்லை மிக்சியில் கொஞ்சம் கொஞ்சமாக போட்டு, மிக்சியில் போட்டால் சைடில் போய் ஒட்டிக்கும். இதை நல்லா வெந்திருக்கிறதுனால நான் வந்து மத்தாலேயே அப்படி இப்படியே நசுக்கினா இதுமாரி ஆகிடும். இந்த பாருங்கள் நல்லா இதாக இருக்குது, ஆறியும் இருக்குது, நல்லா வந்துடும். நான் இதுமாரி கொஞ்சம் இதெல்லாம் பண்ணிக்கிறேன். நான் இப்போ பாருங்கள் கொஞ்சம் லைட்டாக வதங்கிடுச்சு. இந்த டைமில் வந்து நம்ம கேஸ் ஸ்லோவாக வச்சுக்கலாம், வெல்லம் போட்டுடலாம். வெல்லம் வந்து அப்படியே கொஞ்சம் உருகி வரும், வரட்டும். இதுக்கு தண்ணிலாம் தேவையில்லை, ஏன்னா நான் வந்து இது கொஞ்சம் ஈரப்பதமாகவே இருக்கு இல்லையா, நான் மசிச்சு வச்சுருக்கிறேன் இல்லையா. இந்த இதே நான் இதில் போடுறேன். இந்த இதுலேயே வந்து அந்த ஈரத்துலேயே இது ரெண்டுமே இதாகிடும், மெல்ட் ஆகிறதுக்கும் இதாகிடும். அதே டைமில் அந்த தண்ணி வதங்குறதுக்கு கொஞ்சம் டைம் ஆகும். இதே இப்போ பாருங்கள் நிறைய தண்ணி விடும், வதங்க டைம் ஆகும். ஒரு கல் உப்பு போடுறேன் ஸ்வீட் எடுத்து கொடுக்கறதுக்காக. ஏலக்காய் பொடி போடுறேன். இது நான் வந்து கொஞ்சம் கொஞ்சம் கடலப்பருப்பு தெரிகிற மாதிரியே நான் மசிச்சிருக்கேன். நான் எல்லாமே போலி பண்ணுறதுனால நான் கொஞ்சம் அப்படி பண்ணியிருக்கேன். நீங்கள் இது சோயா உருண்டை பண்ணுறதுனால, சாரி, நீங்கள் போலி பண்ணுறது இருந்தால் நீங்கள் ஃபுல்லாகவே மசிச்சிக்கணும். அப்போ தான் வந்து அது உருட்டுற கல்லில் நல்லா வரும். நம்ம என்ன பண்ண போகிறோமோ அதுக்கு தகுந்தமாரி நம்ம இதேமாரி பண்ணிக்கலாம், மசிச்சிக்கலாம். ஆனால் பண்ணுற இதெல்லாம் இதேமாரி தான் பண்ணிக்கணும். இந்த கடலப்பருப்பில் இருந்த அந்த ஈரக்கசப்புலேயே வந்து வெல்லம் இதாக கரைஞ்சிரும். இப்போ வந்து உங்களுக்கு நல்லா இது இதாகிடும் பாருங்கள். இது நல்லா டைட்டாக ஆகிற வரைக்கும் நான் கொஞ்சம் இதை வதக்கிக்கிறேன். பாருங்கள் தண்ணிலாம் வத்திருச்சு, அப்படியே நல்லா வந்து போல் வருது பாருங்கள். சைடெலாம் நல்லா ஒட்டாமல் நம்ம இப்போ இதை ஆற வச்சுட்டு சோயா உருண்டை பண்ணலாம். இந்த ஆறட்டும், இந்த ஆறுனா நல்லா வரும். ஆறட்டும், கேஸ் ஆஃப் பண்ணிடலாம். பனியார் சட்டி வச்சு எண்ணெய் ஊற்றிட்டேன் நான். எண்ணெய் நல்லா முக்கால் குழி ஊற்றிருக்கிறேன். எண்ணெய்லாம் இதாக எண்ணெய்லாம் தாராளமாக தான் ஊற்றணும். ஏன்னா நம்ம வானலில் வச்சு போடும்போது ஒன்றோட ஒன்று ஒட்டும், நம்ம பனையார கல்லில் போடும்போது ஒட்டாமல் வரும். அவ்வளோதான், எண்ணெய் நல்லா தாராளமாக விட்டு அப்படியே அவள் எப்படி பொரிக்கிறோமோ அதேமாரி தான் பொரிக்க போகிறோம். நீங்கள் அதே வானலில் தீபாவளி டைம் எல்லாம் அண்டாண்ட வந்து நம்மளது வடை செஞ்சிட்ருப்போம்,
பச்சி செஞ்சிட்ருப்போம். அந்த டைமில் வந்து நமக்கு வானல் காலியாக இருக்காது, நம்ம அதே டைமில் நின்றுட்டுருக்கோம், இருக்கிற வேண்டியதாக இருக்கும். பணியாரக்கால் என்னென்ன வச்சிட்டிங்கன்னா இந்தாண்ட பணியாரம் மட்டும் ஆகிட்டுருக்கோம், அண்ணாண்ட வடகடை போட்டுருக்கலாம். இதேமாரி ஆறிடுச்சு நம்மளது பூரணும், ஆறிட்டு நம்ம சைஸு நமக்கு எப்படி வேணுமோ அதுக்கு தகுந்தமாரி உருண்டை போட்டுக்கலாம். இதேமாரி உருண்டை போட்டு நீங்கள் மாவில் போட்டுக்கோங்க. இதே பாருங்க, இட்லி மாவு அரைச்சேன், அதை அப்படியே பச்சை மாவு அள்ளி வச்சுருந்தேன், அதில் தான் பண்ண போகிறேன் நான். இதை எப்படி போட்டுக்கலாம், இதேமாரி பண்ணி போட்டுக்கோங்க. நான் வானலில் வச்சுலாம் நிறையா பண்ணி நான் ரொம்ப கஷ்டப்பட்டிருக்கேன், எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்கும் அதுமாரிலாம் பண்ணுறதுக்கு. நான் எப்போலேருந்து நான் இப்படி பண்ண ஆரம்பிச்சினோ அது வந்து எனக்கு நல்லா வர ஆரம்பிச்சிருச்சு. நான் அதுலேருந்து நான் இப்படி தான் பண்ணுறது. ஒரு நேரம் ஆகிடுச்சு, அவசரத்துக்கு என்ன பண்ணுறதுன்றது தான் நான் இப்படி பண்ண ஆரம்பித்தேன். அது நல்லா ஒட்டாமல் நல்லா வந்ததுனால நான் அதுலேருந்தே நான் இப்படியே பண்ண ஆரம்பிச்சிட்டேன். நான் எல்லாருக்கும் தெரியல, நம்ம குழியில் போட்டு பண்ணதே தெரியல, ஃபினிஷிங்காக இருக்கும் பார்க்குறதுக்கு. இதை அப்படியே இட்லி மாவு போட்டு, நான் உங்கள் விருப்பம் தான் மைதா வேணும்னாலும் மைதா போட்டுக்கலாம், ஆனால் ரொம்ப பேர் மைதாவில் பண்ணுவாங்க, நான் இட்லி மாவில் பண்ணுறேன். இந்த பலகாரம்லாம் ரொம்ப பழகினவங்க தான் செய்ய முடியும், அப்படியே எல்லாரும் செய்ய முடியாது. ரொம்ப சுவையா உண்டையா, ஐயோ அப்பா அதெல்லாம் எப்படி போட்டு எடுக்கிறது அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனால் இது வந்து புதுசாக கற்றுக்கிறவங்க கூட செய்யலாம், அது ரொம்ப நல்லாயிருக்கும், கஷ்டமே தெரியாது. பாருங்கள் நம்ம கையால் கூட நீங்கள் அள்ளி போட்டுக்கலாம், அது நம்ம அடுத்தது வேலை செய்ய முடியாது. கையால் அள்ளி போட்டிங்கன்னா உடனே திரும்ப நம்ம உருண்டை பிடிப்போம், அதுமாரிலாம் செய்ய முடியாது இல்லையா, அப்புறம் அப்படியே ஒரு மாதிரி இதாக இருக்கும். அதனால தான் நான் ஸ்பூனால் போடுறேன். நீங்கள் உருண்டை முன்னாடியே பிடிச்சி வச்சுட்டு கூட நீங்கள் கையால் போடுங்க. இது இப்படி திருப்பி போடுங்க. நான் ரொம்ப நாளாக இந்த இது யூஸ் பண்ணாமல் பண்ணதுனால எனக்கு கொஞ்சம் கஷ்டமாக இருக்குது. நீங்கள் நான்ஸ்டிக்கோ இல்லை நார்மலாக யூஸ் பண்ணிகிட்டே இருக்கிற பாத்திரமாக இருந்தால் நல்லா வரும். நான் எதனா விசேஷ நாளில் தான் இதை எடுப்பேன், அதனால் இப்போ ரொம்ப நாளைக்கு அப்புறம் எடுத்ததுனால எனக்கு கொஞ்சம் கஷ்டமாக இருக்குது திருப்புறத்துக்கு. அந்த குழிப்பணியாரத்தில் போட்டு பண்ண மாதிரி எதனா அப்படியே ஒன்றும் தெரியல இல்லை உங்களுக்கு, தனித்தனியாக நல்லா இருக்கும் பாருங்கள். அதில் வந்து நம்ம ஜாயிண்டாக வரும், மானலில் போட்டிங்கன்னா ஜாயிண்ட் ஜாயிண்டாக வரும். இதில் நல்லா உப்பி தான் இருக்குது, நான் அப்போயே அரைச்ச மாவில் பண்ணியிருக்கேன். மாவு வந்து கொஞ்சம் புளிச்சிருந்ததுன்னா இன்னும் நல்லா உப்பி வரும். நான் புளிக்க வைக்காமலே பண்ணிட்டதுனால அது வந்து கொஞ்சம் இதாக அப்படின்னு டேஸ்ட்லாம் பண்ணி பாருங்கள். அதெல்லாம் நீங்கள் பண்ணுற மெத்தடு தான், இந்த குழிக்காக தான் நான் வந்து இதை வச்சு காட்டுறேன் உங்களுக்கு பாருங்கள். ராதே ராதே.